எதிர்த்து மாத்திரம் பேரணி நடக்கிறதுலாம் கிடையாது, ஆதரித்து மிகப்பெரிய பிரம்மாண்ட பேரணிகள் ஈக்குவலாகவும் இருக்குது, அதுக்கு மேலேயும் கூட பல இடங்களில் நடந்துகிட்ருக்கு. பிஜேபி சென்னையில் நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபியோட தேசிய செயலாளர் பேசுகிறாரு, மாணவருடைய விடுதிக்குள்ளேருந்து கல் வந்ததுன்னா வெளியிலேருந்து விடுதிக்குள்ளே குண்டு போய் விழுவோம் அப்படின்றாரு. மாணவர்கள் விடுதியிலேருந்து கல் விழுறது நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? நிச்சயமே தம்பி. அப்போ அதுக்கு முதல்ல கண்டிங்க. 2003 மன்மோகன் சிங் ராஜ்யசபாவில் இந்த மாதிரி துன்புறுத்தப்பட்ட மைனாரிட்டி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தவர்கள் குடியுரிமை வழங்கணும்னார். இன்ஃபேக்ட் இது லேட்டு, எங்களுக்கு இப்போ தான் மெஜாரிட்டி வந்திருக்கு, அதனால் நான் செஞ்சு இட்ஸ் டூ லேட். இன்ஃபேக்ட் நாங்களாம் இதெல்லாம் எப்போல்லாம் நிறைவேற்ற போகிறோம்னு நினைச்சோம். எல்லாத்தையும் முடிச்சிடலாம். 7 மாதம் இல்லை பிரதர், 4 வருஷத்துக்கு என்ன பண்ண போறீங்க? நல்லா பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. 2 பேரலல் எக்கானமியில் போக முடியாது. பிளாக் மணி ஒரு பக்கம், பிளாக் எக்கானமி ஒரு பக்கம், ஒயிட் எக்கானமின்னு போக முடியாது. கருப்பு முடிஞ்சிச்சா? இங்கே பாருங்க, இது வந்து சினிமாவில் கேட்குற கேள்வி இல்லை. நீங்கள் அந்த 3 ரீலில் அது 3 மணி நேரத்தில் எல்லாம் பிச்சைக்காரன் பணக்காரன் ஆகி இந்த ஹீரோ பயங்கரமாக இருப்பான், அது இல்லை. 50,000 வீட்டை கட்டி கொடுத்துருக்குறோம் இந்த நரேந்திர மோடி அரசாங்கம். 700 மீனவர்கள் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் கொல்லப்பட்டார்கள், இந்திய மீனவர்கள். பிரதமர் மாத்திரமில்லை, பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிற பியூன் கூட போகக்கூடாதுன்னு கருணாநிதி சொன்னார். யாவும் இருக்கா உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு பிரதமரும் போனாருங்கிறது மாத்திரமில்லை, எல்லா எதிர்கட்சிகளும் உள்ளே உட்காந்துருந்தாங்க தலைவர்கள்லாம். உங்கள் ஆட்சி உங்கள் எம்பிக்களை மாத்திரம் வச்சுட்டு பார்லிமெண்ட்டை நிறைவேற்றி விட்டு நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்களா? விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தற்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக நாட்டின் பல பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் பாஜகவை நோக்கி, மத்திய பாஜக அரசை நோக்கி பல கேள்விகள் எழுக்கின்றன. அந்த கேள்விகளை பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் முன்வைக்கலாம். வணக்கம் சார். இப்போ குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வந்து நிறையா போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு தீவிரமாக. இந்த நேரத்தில் ஜார்க்கண்டில் வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்தது, அதுக்கான முடிவுகள் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து அங்கே ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா நிறையா தொகுதியில் இழந்திருக்குது, காங்கிரஸ் கூட்டணி வந்து முன்னணியில் வந்திருக்குது. இது இந்த குடியுரிமை திருத்த மசோதாவுடைய இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. என்ன, இந்த தேர்தலெலாம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் பேஸ்லாம் முன்னாடி கூட நடந்தது. அண்ட் எங்களுக்கு பல ஆண்டு காலம் அங்கே நாங்கள் ஆட்சியில் இருந்ததுனால ஆட்சிக்கு எதிரான மனோநிலை நேச்சுரலாகவே பல ஆண்டு காலம் இருந்ததுனால அங்கே இருந்ததாக கருத்து கணிப்பெல்லாம் சொன்னது. பட் எங்களுக்கும் கூட அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல சில மாற்றுக்கருத்தல் இருந்ததுன்னு நாங்களும் கவனித்தோம். இப்போ பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய எதிர்பார்க்காத விஷயம்னு சொல்ல முடியாது எங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் படி. ஆனால் தோல்வியினுடைய காரணங்கள் என்ன என்பதை கடந்த முறை பெற்ற இடங்களை விட குறைவாக பெற்றிருக்கிறோம். ஸோ அது என்ன காரணங்கிறத இனிமேல் தான் ஆராயணும், ஆராயும்போது தெரியும். ஆனால் இது காரணம், இந்த சிஏஏ காரணம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை ஜார்க்கண்டில் வந்து நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்கள் பதில் என்ன வந்துடும்? எப்படி இருந்தாலும் தாங்க ஜெயிச்சிருந்தா என்ன, ஒரு இஷ்யூவை வச்சு மாத்திரம் ஒரு தேர்தல்களில் முடிவு செய்கிறாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. அப்படி பார்த்தா இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் 2 இடங்களை தோற்றுவிட்டது. அவங்க நாங்கள் அடுத்தது ஆட்சிக்கு வருவேன் பேசுகிறாங்க. எப்படிங்க பேசுவீங்க? இப்போ தான் 2 தேர்தலில் இடைத்தேர்தலில் நீங்கள் தோல்வியை தழுவியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் என்ன மாதிரி இருக்கும்? இஷ்யூஸ் பல காரணங்கள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இதுதான் காரணமானு எனக்கு வந்து இனிமேல் தான் நம்ம வந்து ஆலோசிக்கணும். பட் இந்த விஷயம் வருவதற்கு முன்பாகவே எங்களுக்கே இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஒன்று உண்டு. அதன்படி நாங்கள் இந்த முறை கடந்த முறை பெற்ற எண்ணிக்கையில் குறைவு இருக்கும் தான் எங்களுக்கும் தகவல் இருந்தது. அதனால் இதுவா அப்படின்னு வந்து அசஸ் பண்ணுறோம். பட் இது இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த பகுதியில் இந்த பாதிப்பு கிடையாது. பல மாநில தேர்தலில் வந்து குறைந்த எண்ணிக்கையில் நீ வெற்றி பெற்றாலும் வந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் பல வேலைகள் செஞ்சதாக வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டும் உண்டு. இங்கே இந்த ஜார்க்கண்ட்லேயும் அப்படி வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா? பாருங்கள், இந்த மாதிரி குற்றச்சாட்டே முதல்ல தவறு. நீங்கள் வந்து சமீபத்தில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மனதில் வைத்து பேசுவீங்க அப்படின்னு சொன்னால், இல்லாட்டி எதிர்கட்சிகள் பேசுவாங்கன்னு சொன்னால், அங்கே கூட்டணியே சிவசேனாக்கும் பிஜேபிக்கும் தான். மக்கள் வாக்களித்தாங்க, பெரும்பான்மையை கொடுத்தாங்க. சிவசேனாவுடைய பதவி ஆசையின் காரணமாக யாரை எதிர்த்து வாக்குகளை கேட்டார்களோ அவங்கக்கிட்ட போனாங்க, எங்ககிட்ட ஒன்றும் தப்பு கிடையாது இந்த இடத்துல.
அதனால் அரசியலில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொன்னால் இல்லாட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணுறோம், மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க முயற்சி பண்ணுறோம். நவம்பர் மாதம் வந்து உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு, நாடு முழுவதும் என்ஆர்சி நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் நேற்று பிரைம் மினிஸ்டர் பேசினதில் என்ஆர்சி பற்றி வந்து பெருசாக விவாதிக்கப்படலை, அதுக்கான விதிகள் உருவாக்கப்படலை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் பயந்துட்டாங்களோ ஆளுங்கட்சி பாஜக? எத்தனையோ பேர் இங்கேருந்து பர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் துன்புறுத்தப்பட்டு இந்தியாவிலே தஞ்சம் புகுந்தவர்கள் அதை ஆதரிக்கிறாங்க. அதனால் இது வந்து ஏதோ ஒரு சைடாக எதிர்த்து மாத்திரம் பேரணி நடக்கிறதுலாம் கிடையாது, ஆதரித்து மிகப்பெரிய பிரம்மாண்ட பேரணிகள் ஈக்குவலாகவும் இருக்குது, அதுக்கு மேலேயும் கூட பல இடங்களில் நடந்துகிட்ருக்கு. அதனால் இது வந்து பாரதிய ஜனதா கட்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம், சிஏஏ கொண்டு வருவோம், அதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவோம், பர்சிக்யூட்டட் துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்து மக்கள் இந்த மூணு நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்குவோம்னு 2014 சொன்னோம், 2019 சொன்னோம், அதான் செஞ்சுருக்கிறோம். இன்ஃபேக்ட் 2014 எங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்குது, அதுக்கு பிறகு வடகிழக்கு மாகாணங்களில் நடந்த பல தேர்தல்கள், 7 மாநிலங்களில் 6 மாநிலங்கள் நாங்கள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கோம். இந்த 6 மாநிலங்களில் இருக்கிற மக்களுக்குமே அது தெரியும். இப்போ சொல்கிற எதிர்கட்சிகள் யாரும் இதே தேர்தல் அறிக்கையில் பிஜேபி 2014 சொல்லியிருக்கு இது உங்களுக்கு பாதிப்பு இருக்கும், அதனால் நீங்கள் வந்து எதிர்த்து ஓட்டு போடுங்க, பிஜேபி ஆதரிக்காதீங்கன்னு அங்கேயும் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்களான்னு தெரியல. பண்ணியிருந்தாலும் அதுக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 7 மாநிலத்தில் 6 மாநிலம் எங்களுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்குது. பிரதமர் என்ஆர்சியை பற்றி பேசுகிற என்ன சொன்னார், அதற்கான வழிமுறை முறைகள் வகுக்கலை அப்படின்னு சொன்னால் அது உண்மை தானே? பிரதம் ஜன இவர் ஓல் மினிஸ்டர் பேசினது உள்துறை அமைச்சர் பற்றி நாடு முழுக்க கொண்டு வரணுங்கிறது வேற, அதற்கான வழிமுறைகள் வகுக்கப்படவில்லை என்பதை பிரதமர் சொல்லியிருக்கிறார், அதுவும் தவறு கிடையாது, ரெண்டும் சரிதான். அதனால் நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி நாட்டு மக்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுத்தோமோ அதை கொண்டு வருவோம், அதை நிறைவேற்றுவோம். இந்த சட்டத்துக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் எதிர்கட்சி சாரி மாணவர்கள் நடத்துகிற போராட்டத்தை வந்து எதிர்கட்சி தூண்டி விடுறாங்க அப்படின்றீங்க, இது வந்து நீங்கள் ஆளுங்கட்சி ஆதரவாக நடத்துறது தானே? இது வந்து இங்கே பாருங்கள், எந்த ஆர்ப்பாட்டமோ ஆர் போராட்டங்களோ ஆர் எதிர்வினைகளோ இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து ஜனநாயகத்தில் நம்முடைய கருத்துக்களை அரசாங்கத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது என்பது அனுமதிக்கப்பட்ட விஷயந்தான், யாரும் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுது, அவங்க போராட்டத்தை யார் அப்செக்ட் பண்ணுறாங்க. பட்டு அதில் இருக்கிற நோக்கம், அதில் அதில் வந்து எப்படி வந்து அதை எப்படி இந்த திசை திருப்பப்படுகிறது அப்படிங்கிறதான் இப்போ கேள்வி. மேற்கு வங்காளத்தில் ரயில் நிலையங்கள் எரிக்கப்பட்டது, ட்ரெயின் எரியுது, எந்த எதிர்கட்சி தலைவரும் இதுவரைக்கும் ஒரு தலைவர் கூட ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அதை கண்டிச்சிருக்கிறாங்களா? அப்போவே உங்களுடைய நோக்கம் என்ன, இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை கிரியேட் பண்ணோம், இது மூலமாக பொய்யான தகவல்களை கொடுத்து சில பேரை தூண்டி விட்டு நாட்டினுடைய பொது சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணுங்கிற நோக்கம் தான் தெளிவாக தெரியுது எதிர்கட்சிக்கு. இந்த நோக்கம் சிஏஏவை திரும்ப பெறணுங்கிற நோக்கத்தோட பொது சொத்துக்களுக்கு இந்த மாதிரி சேதம் விளைவிக்கிறதை கண்டிக்க வேண்டாமா தலைவர்கள்? இவர்கள் தானே இதெல்லாம் எதிர்க்கிறாங்க, அவங்க கூப்பலில் அந்த அவங்க நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தில் தான் இதெல்லாம் நடக்குது, அப்போது அதை கண்டிக்க கூட மாட்டிங்களா? நாட்டோட சொத்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாட்டு மக்களுடைய சொத்து தானே அது. மாணவர்கள் வந்து போராடுறாங்க, ஜனநாயக முறையில் போராடுறாங்க, அவங்கள வந்து ஒரு காவல்துறையை விட்டு அடிக்கிறது, அது வந்து எப்படி அவங்க மாணவர்கள் வந்து இந்த தேசத்தோட பொது சொத்து இல்லையா? சட்டன்லி நான் வந்து அதை குறை சொல்லலைங்க, ஆனால் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அத்தனை உரிமைகளும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலையே. எங்களுடைய தலைவர்கள் யாராவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது கலவரமாக மாறும் பொழுது, அது இந்த மாதிரி உள்ள பூந்து அதாவது வன்முறையாக மாறும் பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறைக்கு கடமை இருக்கிறது. நீங்கள் எப்படி நடத்துகிறீங்கன்னு தானே முக்கியம், எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் இந்த நாட்டில், போராட்டங்கள் பார்த்தது இல்லையா? அதனால் இந்த போராட்டங்களில் வந்து வன்முறை இல்லாத போராட்டம் நிச்சயமாக அனுமதிக்கப்பட வேண்டும், அதுதான் ஜனநாயகம். எதிர்க்கிறது மாற்றுக்கிறது இருக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலையே. பல நாட்களாக 10 நாள் என்ன, நீங்கள் எத்தனை நாளானும் போராடுங்க, உங்களுக்கு அத்தனை உரிமையும் இருக்குது, ஆனால் வன்முறை ஏற்றுக்கொள்ளக்கும். ஒரு ஆளுங்கட்சி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற வேறு ஆளுங்கட்சியும் கண்டிப்பாக இருக்குல்ல, நாளைக்கு எல்லாம் எதோ நடக்குது, குண்டு வெடிக்குது, ஏதாவது நடந்தது, ஏதாவது வன்முறையினால் பல பேர் உயிரிழக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ யார் அப்போ மாத்திரம் யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? ஆளுங்கட்சி என்னையா சட்டம் ஒழுங்கை பாதுகாத்துருக்குற, அதை டிஸ்மிஸ் பண்ணுன்னு பேச ஆரம்பிப்பீங்க. ஆனால் பிஜேபி சென்னையில் நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபியோட தேசிய செயலாளர் பேசுகிறாரு, மாணவருடைய விடுதிக்குள்ளேருந்து கல் வந்ததுன்னா வெளியிலேருந்து விடுதிக்குள்ளே குண்டு போய் விழுவோம் அப்படின்றாரு. மாணவர்கள் விடுதலேருந்து கல் விழுறது நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அப்போ அதுக்கு முதல்ல கண்டிங்க, அவர் சொன்னதையே அதாவதுங்க, மாணவர்கள் விடுதியிலேருந்து இது நடந்ததா இல்லையா ஜாமியா மாலியா இஸ்லாமியாவில்,
ஏன் கண்டிக்கல? முதல்ல நான் என்ன சொல்ல, ஸ்டாலின் கண்டிச்சாரா, ராகுல் காந்தி கண்டிச்சாரா, சோனியா காந்தி கண்டிச்சாரா, யெச்சூரி கண்டிச்சாரா, யாருமே கண்டிக்கல. நீ யார் கண்டிச்சாங்க? அதான் எப்பயுமே பத்திரிகையாளர் தான் முதல்ல அதை சொல்லுங்க, அவங்க கண்டிக்கலங்கிறது முதல்ல எடுத்து சொல்லுங்க. கண்டிக்கும்போது பாருங்க, இது வந்து எதிர்வினையை பற்றி பேசுறோம் நம்ம. நீங்க எதிர்வினையை மாத்திரம் பேசுறீங்க, வினையாட்சி வரை கண்டிக்கணும்ன்ற நான் இப்போ சொல்றேன். ஜாமியா மாலியா இஸ்லாமியால இருக்கிற மாணவர்களுக்கு அதை எதிர்த்து பேசுவது உரிமை இல்லையா? நிச்சயமா உரிமை இருக்கு. ஆனால் நீங்க வந்து கல் அடிக்கிறது, போலீஸை திரும்பி தாக்குவதுன்னு போது போலீஸ் அந்த சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? நிச்சயமா தவிர, அவ்வளவுதான், நிச்சயமா தவிர. ஆனா வந்து தேசிய செயலாளர் கூடிய உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்போட பேசலாம். நம்ம மாணவர் உறுதிகள் வந்து குண்டு போய் விழுவோம், கண்டிக்க வேண்டியது. நான் நீங்க போட்டு காட்டுங்க, ஏன்னா நான் கவனிக்கல, அதை பார்த்து அந்த வார்த்தையை நான் கவனிக்கல, அப்படி சொன்னதா எனக்கு தெரியல. போட்டு காமிச்சா நான் நிச்சயமா பதில் சொல்றேன். ஆனா அவர் சொன்ன அப்படியே நீங்க சொல்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நோக்கம் என்னன்னா இதுதான், வன்முறையாளர்கள் நிச்சயமாக வன்முறையாளர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற இதனால் தவிர போராட்டங்களை ஒடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இன்றைக்கி பேரணி நடத்தியிருக்காங்க. அதுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்கல, நீதிமன்றம் போய் அது வந்து இன்றைக்கி பேரணி நடத்தியிருக்காங்க. ஆனால் பேரணி நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து அதுக்குள்ளே வந்து ஜிகாத்திகள் நுழைஞ்சிருவாங்க, ஐஎஸ்ஐ ஏஜென்ட்கள் நுழைஞ்சிருவாங்க, என்ன வேணாலும் நடக்கும், வன்முறை நடக்கும், என்ன நடந்தாலும் வந்து அவங்க அந்த கட்சி தலைவர்கள்லாம் பொறுப்பு அப்படின்லாம் வந்து கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க வந்து இருந்து. அல்ல, அது வந்து நியாயமா, இது வந்து ஆனால் கடைசியில் என்னென்னா வந்து அது அமைதியாக நடந்து முடிச்சு, எந்த சிறு சம்பவமும் கிடையாது. அதாவதுங்க, இது ஏற்கனவே வட இந்தியாவில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுன்னு பத்திரிகையில் வந்தது. இந்த மாதிரி ஐஎஸ் ஆட்கள், அதே மாதிரி அந்த சிமி ஆட்கள், அதே மாதிரி பீப்புள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் ஊடுருவிருக்காங்கன்றது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பத்திரிகைலாம் வந்தது. நம்ம ஜல்லிக்கட்டுலையும் அதை தான் பார்த்தோம். ஒழுங்காக போய் இந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி போச்சுன்னு பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் ஒழுங்காக 99 நாட்கள் ஒழுங்காக தான் ஒன்றாவிரதம் ஜனநாயக ரீதியிலே ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. 100வது நாள் என்னாச்சு? யார் வந்தாங்க? நம்ம எல்லாத்தையுமே அந்த ஊர் மக்களே சொன்னாங்க, இந்த மக்கள் அதிகாரம் போன்ற நக்சலிட் குரூப்பு உள்ளே வந்து இந்த கலாட்டா பண்ணியிருக்கிறாங்களாம் சொன்னாங்களா இல்லையா? அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் காஷியஸாக இருக்குன்னு சொல்லக்கூடாதா? இந்த நாட்டோட சட்டம் ஒழுங்குனா நியமத்திருந்த பார்க்கலாம். நாங்கள் கடைசியாக பண்ணது அது கிட்டத்தட்ட போலீஸே திட்டமிட்டு, உள்ளே யாருமே இல்லை, உள்ளே வந்து எந்த ஒரு மாணவர்கள் இல்லாத ஒரு குரூப்பே வரலையா? அதை வந்து அமைதியாக ஹேண்டில் பண்ணி அமைதியாக முடிஞ்சிருக்கும். உங்களுடைய பார்வை, என்னுடைய பார்வை, ஜல்லிக்கட்டு ஒழுங்காக போனதை சீர்குலைத்தது சில சமூக விரோத சக்திகள் உள்ள போனதுனால தான். அதை மாணவர்களுக்கு தெரியாம, அவர்களுக்கு தெரியாம அத்தனை நாள் வந்து அமைதியா தான், அதை தான் நான் சொல்றேன். எப்ப சமூக விரோதிகள் உள்ளே வந்தாங்களோ அது சீர்குலைந்தது. ஒழுங்கா போன ஜல்லிக்கட்ட உள்ள சமூக விரோதிகள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கெட்டு போச்சு. அதனால தான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன நோக்கம், அந்த நோக்கத்தை தாண்டி போகும்பொழுது இந்த பிரச்சனை வருது. அதனால நாங்கள் எச்சரிக்கிறோம், மாநில அரசாங்கம் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த இந்த 2-3 பெரிய கலவரங்களுக்கெல்லாம் காரணம் சமூக விரோதிகளோட ஊடுருவல். ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்துகிறாங்க, அது வந்து அதை வந்து போராட்டம் நடத்துகிறாங்கன்னு விட்டுறலாம். ஆனால் வந்து ஒரு ஆளுந்தரப்போ வந்து அது போராட்டம் நடத்துறது வந்து சகிக்க முடியாத ஒரு 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 உணர்வை தான் வெளிப்படுத்துகிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தில் தவறாக கையாளுறாங்க, மாணவர்களை தவறாக தூண்டி விடுறாங்க. அதனால் இந்த மாதிரி அரசாங்கம் வந்து இந்த கலவரமாக மாற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நினச்சிருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கலாம். நேற்று இது சொன்னதுனால மறுக்கப்பட்டதுனால நீதிமன்றம் வந்து ஏதாவது கலவரம் நடந்தால் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னதுனால இது அமைதியாக இருந்திருக்கலாம். அதர்வைஸ் அவங்களோட பிளான் என்னவாக இருந்திருக்கும்னு தெரியாது. நீதிமன்றம் சொல்லிச்சுல்ல, நீங்கள் தான் காரணம், உங்களுக்கு கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் தான் பொறுப்பாக நடத்தணும், ஏதாவது நடந்தனா உங்கள் பேரில் தான் பழினோடனே அதனால் இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம். வன்முறை நடந்துருன்னு சொல்லி தெரியாது, தெரியாது. இன்றைக்கி மாணவர்களை தூண்டி விட்டுருக்குறாங்க. இதில் வந்து இந்திய முஸ்லீம் இந்தியர்களுக்கும் இந்த பில்லுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்தியர்கள் நான் சொன்னால் இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் எல்லாரையும் சேர்த்ததான். 2003 மன்மோகன் சிங் ராஜ்யசபாவில் இந்த மாதிரி துன்புறுத்தப்பட்ட மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தவர்கள் குடியுரிமை வழங்கணும்னார். அந்த பொறுப்பான கட்சி இப்போ அதை வழங்கினோன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு பேசுகிறாங்க. இந்த பொறுப்பான கட்சி சிபிஎம் 2015 கோழிக்கோட்டில் தீர்மானம் போட்டிருக்கிறது, இந்த மாதிரி பங்களாதேஷ்லேருந்து வந்த துன்புறுத்தப்பட்ட மைனாரிட்டி சமுதாயத்துக்கு குடியுரிமை வழங்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் மாத்திரம் போடல. அதனுடைய பொதுச்செயலாளர் பிரகாஷ் கரத் அந்த நாட்டு அன்னைக்கு நாட்டோட பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவருக்கு லெட்டர் எழுதுறாரு, நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்குன்னு. அந்த பொறுப்பான கட்சி இப்போ கொடுத்த உடனே ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதாவது சிபிஎம் வந்து கோழிக்கோடு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றினது வந்து பிஜேபி வந்து அதை பொய் சொல்லுது அப்படின்னு அவங்க பக்காவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு மதத்தை பேஸ் பண்ணி அந்த மாதிரி எந்த குறிப்பிடும் அதில் அந்த பங்களாதேஷோட மைனாரிட்டிலாம் யார் யார் சொல்லுங்கள், லிஸ்ட் பண்ணுங்கள். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் தன்னுடைய நாட்டுடைய மதம் இஸ்லாம் என்று அறிவித்து கொண்ட நாடுகள், புரியுதா? அந்த நாட்டில் மைனாரிட்டி யாருன்னா இந்துஸ், கிறிஸ்தவர்கள், புத்திஸ்ட் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இவங்க ஜெயின்ஸ், சிக்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதான் அவங்க தானே மைனாரிட்டி, அவங்களுக்கு தானே கொடுக்கணும்னு நீங்கள் தீர்மானம் போட்டீங்க.
பங்களாதேஷ்லேருந்து வந்த மை பர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன விளக்குங்க நீங்கள் எது எப்படி மைனாரிட்டின்னா அங்கே இருக்க முஸ்லீம்கள் எப்படி வரும் அங்கே முஸ்லீம் மைனாரிட்டியே கிடையாதே இந்தியாவில் மைனாரிட்டின்னு சொன்னீங்கன்னா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சொல்லலாம் ஏன்னா மெஜாரிட்டி இந்துஸ் பங்களாதேஷ் மைனாரிட்டிக்கு என்ன அர்த்தம் அதில் கூட பொருளாதார ரீதியாக உள்ளே வந்ததில்லை ஆனால் மத ரீதியாக ஹிஸ்டாரிக்கல் ரீசனுக்காக அவர்கள் துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்குள்ளே வந்தவர்கிற வார்த்தை இருக்கா இல்லையா இருக்குது எதுக்கு ரெட்ட வேஷங்கிறேன் உங்களுக்கு பிஜேபி பிடிக்கலன்னா பிஜேபி பிடிக்கலன்னு வாங்க யாரை ஏமாத்துறீங்க மக்களையே ஏமாத்துறீங்க அதுதான் என்னோடய கேள்வி இது வந்து பொறுப்பற்ற கட்சி பண்ணுற வேலையாது நீங்கள் எத்தனை மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்துக்கோங்க இந்த பிரச்சனையில் நான் என்ன சொல்கிறோம் எங்களோட தேர்தல் அறிக்கையை நாங்கள் சொல்லியிருந்தோம் மக்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம் என்பதல்ல 2014 பிறகு வடகிழக்கு மாகாணங்கள் நடந்த அத்தனை தேர்தலையும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் பெங்காலில் இப்போ 18 பாராளுமன்ற இடங்களை நாங்கள் பிடிச்சிருக்கோம் இதெல்லாம் நான் 2019 மேனிஃபெஸ்டோலையும் சொல்லியிருந்தோம் 2014 தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னோம் மக்களுங்கிட்ட மக்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல அப்புறம் இப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன பேசிகிட்ருக்கிறீங்க பிஜேபி நாங்கள் எதை சொல்லதா சொல்லாமல் செஞ்சோம் சார் ஆர்டிகல் 370 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு வாய்ப்பு வந்தால் ஆர்டிகல் 370 நீக்குவோம்னு சொன்னால் நீக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் த்ரிபிள் தலாக் முத்தலாக் நீக்குவோம்னு சொன்னால் அந்த சட்டத்தை எடுத்துன்னு வருவோம்னு சொன்னால் எடுத்துன்னு வந்தோம் நாங்கள் சட்ட ரீதியாக அப்புறம் ஆலயம் ராமர் ஆலயம் அமைப்போம்னு சொன்னோம் இப்போ வெற்றி பெற்றிருக்கோம் ராமர் ஆலயம் அமைப்போம் அதனால் நாங்கள் என்னெல்லாம் சொன்னமோ அதெல்லாம் கொண்டு வர என்ன தப்பு இருக்குது ஆட்சிக்கு வந்து ஒரு 7 தான் ஆகுது பொருளாதார பிரச்சனை இருக்குது வேலை வாய்ப்பு இல்லை ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனை இருக்குது நிறையா உற்பத்தி வந்து குறைஞ்சிருக்குது கிராமப்புறங்களில் வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவங்க ஃபுல்லாக அஜெண்டாவை நிறைவேற்றுறதுல தான் முழுக்க கவனம் செலுத்துகிறாங்க பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படுகின்ற 370 நீக்கம் பொது சிவில் சட்டம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதில் நாங்கள் ஜனசங்கத்திலும் சொல்லிட்டுருக்கோம் இன்ஃபேக்ட் இது லேட்டு எங்களுக்கு இப்போ தான் மெஜாரிட்டி வந்திருக்கு அதனால் நான் செஞ்சு இட்ஸ் டூ லேட் இன்ஃபேக்ட் நாங்களாம் இதெல்லாம் எப்போல்லாம் நிறைவேற்ற போகிறோம் நினைச்சோம் 7 இல்லை பிரதர் 4 வருஷத்துக்கு என்ன பண்ண போறீங்க நல்லா பண்ணுவோம் கவலைப்படாதீங்க இந்த நாட்டுடைய பணவீக்கம் நீங்கள் இப்போ சொன்னீங்க விலைவாசி பற்றி பணவீக்கம் கண்ட்ரோல் இருக்குது நீங்கள் எடுத்து பாருங்கள் 10 கால காங்கிரஸ் ஆட்சியில் இட் வெண்ட் அப் டு 12% 12% இந்தியாவோட பணவீக்கம் உயர்ந்திருக்கிறது இன்றைக்கி என்ன நீங்கள் கடந்த 6 எங்களுடைய ஆட்சியில் 3% 4% இப்போ 5% நான் இல்லைன்னு சொல்லலை இதுதான் அதிகம் ஆனால் 10 கால காங்கிரஸ் ஆட்சியில 12% 10% 9% தான் இருந்தது 5% சொல்றீங்களே இந்த கணக்கீடே வந்து பிஜேபி வந்த பின்னாடி அவங்க மாத்திட்டாங்க ஆக்சுவலா இருந்ததுன்னா இதை விட அதிகமா இருந்திருக்கும் பழைய ஜிடிபி சொல்றேன் சகோதரர் ஜிடிபி கால்குலேஷன்ஸ் வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப் என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீங்கள் ஜிடிபி கால்குலேஷன் 5 ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணணுங்கிறாங்க இப்போ நாம மாத்திரம் பண்ணல யூபிஎம் பண்ணியிருக்கோம் ஆனால் அது ரீசன் இருக்குது அவங்க சொல்கிறது கரெக்டும் கூட என்கிட்ட 1900களில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ன்றது பெரிய ப்ராடக்ட் கிடையாது அப்போல்லாம் கம்ப்யூட்டர்லாம் அப்போ தான் வர ஆரம்பித்த பீரியட் சாஃப்ட்வேர் ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இகாமர்ஸ் தீபாவளிக்கு அந்த ஒரு வாரம் இந்த ஆன்லைன் இது இருக்குது என்னது ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவில் வர்த்தகம் எவ்வளோ தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க 19,000 crore 19,000 crore கிராமப்புற மக்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் சகோதரர் நான் என்ன சொல்கிறேன் யார் வாங்கினாங்கிறது என்கிட்ட லிஸ்ட் கிடையாது இப்போ ஜிடிபி கால்குலேஷன்ஸில் அதனால தான் அவங்க வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா 5 மாத ரிவைஸ் பண்ணுங்கள் கால்குலேஷனை ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒன்று புதுசாக சேருது இகாமர்ஸுங்கிறது ஒரு 10-15 கிடையாது ஆனால் இகாமர்ஸ் வர்த்தகம் இப்போ பிரம்மாண்டமான வர்த்தகம் அதுவும் ஒரு ப்ராடக்ட் அதே மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இத்தனை இண்டஸ்ட்ரி இருக்குது அதில் சேரும்போது நாங்கள் மாற்றலை இந்த கால்குலேஷன்ஸ் அதை புரிஞ்சுக்கோங்க எல்லா கவர்மெண்ட்டும் இந்த உலகம் முழுக்க மாற்றணும்னு சொல்லி பண்ணது ஒன்று இன்னொரு விஷயம் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்குது இன்னொரு விஷயம் சென்செக்ஸ் உயர்ந்து கொண்டே இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க சென்செக்ஸ் எப்படிங்க உயரும் சென்செக்ஸுங்கிறது அதை வச்சு எக்கனாமிக் அளவுகோலை நிர்மாணிக்க முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன் அதாவது அது ஆனால் அந்த சென்செக்ஸ் வரலாறு பற்றி பேசாது அக்டோபரில் இந்திய பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னு இன்றைக்கி ஏறாது சென்செக்ஸ் நேற்றுக்கு இந்திய பொருளாதாரம் நல்லா இருந்தது இன்றைக்கி ஏறாது ஏதோ ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு இன்றைக்கி ஏறாது அது ஏன் தெரியுமா ஏறுது எதிர்காலத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையின் பல ஏறுது கான்ஃபிடென்ஸை காட்டுது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும் இந்த நிலைமையில் போகும்னு அந்த பேஸ் பண்ணி தான் சென்செக்ஸ் உயருது இன்றைக்கி சென்செக்ஸ் இந்திய வரலாறில் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த அளவுக்கு உயர்ந்ததே கிடையாது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்தளவுக்கு உள்ளே வந்துட்டுருக்குது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29,000,000,000 இருக்குது கையில் இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் இல்லையா அதனாலங்க ஈவன் சைக்ளிக்கல் ஸ்லோடவுன்னு சொல்லுவாங்க ரெண்டு இருக்குது சைக்ளிக்கல் ஸ்லோடவுன் இருக்குது ஸ்ட்ரக்சரல் ஸ்லோடவுன் இருக்குது இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்குது இது சைக்ளிக்கல் ஸ்லோடவுன் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த சைக்ளிக்கல் ஸ்லோடவுன் இப்போ இல்லை
அது வந்து நரசிம்மராவ் பீரியடில் இருந்தது, மன்மோகன் சிங் பீரியடில் இருந்தது, திரு வாஜ்பாய் அவர்கள் பீரியடில் இருந்தது, எல்லா இடத்துலையும் இருந்தது. அது இந்த சைக்ளிக்கல் ஸ்லோ டவுன்றது எக்கனாமிக்ஸில் சாதாரண வார்த்தை, இது எப்பவுமே நடக்கும். அதை தான் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்பொழுது 5% ஜிடிபின்னு சொல்லும்போது இது ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். அதான் இது வந்து சைக்ளிக்கல் இது வந்து ஸ்லோ டவுன் சொல்லி சொல்கிறீங்க, ஆனால் இது வந்து ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் இது கொண்டு வந்ததுனால வந்து ஏற்பட கேட்டாஸ்ட்ரஃபி அப்படின்னு சொல்லி ப. சிதம்பரம் சொன்னீங்க. ப. சிதம்பரம் தொடர்ந்து அதை சொல்லிட்டு வர்றாரு. ப. சிதம்பரம் சொல்லலாம், எதிர்கட்சி தலைவர் அப்படி தான் சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன், அந்த கேட்டாஸ்ட்ரஃபி எப்படி சொல்கிறீங்க, டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கப்புறம் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை பல லட்சமாக உயர்ந்திருக்கிறது. 54 lakh நியூ எஸ்எஸ்சிஸ், வரி விகிதம் வரி வருவாய் அதிகமாக இருக்குது, ஜிஎஸ்டி வரி வருவதா வருஷத்து மாதத்துக்கு 1 lakh crore ஏதாண்டுது. இதெல்லாம் வந்து அதே மாதிரி 3 lakh போலி கம்பெனிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி அது டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டி ஃபெயிலியர்னு எப்படி சொல்லுவீங்க? ஆனால் ஒரு விஷயம், டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணும்பொழுதே பிரைம் மினிஸ்டர் சொன்னார், இது பொருளாதாரத்தில் ஒரு ஷார்ட் ஃபாலு, கொஞ்சம் குறைந்த அளவில் குறைந்த காலத்துக்கு பாதிப்பை ஏற்படுது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர், ஒரு 85% கரன்சி நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்கன்ன போது அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் ஃபார்மல் எக்கானமி கொண்டு போகணும், இந்த நாடு இப்படியே ரெண்டு பேரலல் எக்கானமியில் போக முடியாது. பிளாக் மணி ஒரு பக்கம், பிளாக் எக்கானமி ஒரு பக்கம், ஒயிட் எக்கானமின்னு போக முடியாது. இல்லை கருப்பணம் ஒழிஞ்சிருச்சா? இங்கே பாருங்கள், இது வந்து சினிமாவில் கேட்குற கேள்வி இல்லை. நீங்கள் அந்த 3 reel அது 3 மணி நேரத்தில் எல்லாம் பிச்சைக்காரன் பணக்காரன் ஆகி இந்த ஹீரோ பயங்கரமாக இருப்பான், அது இல்லை. We have started the process. It is going on. Result வந்து பொருளாதார நடவடிக்கைகள்லாம் இன்றைக்கி ஒரு எடுத்தோடனே சாயங்காலம் ரிசல்ட் வர விஷயம் இல்லை. நம்ம ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு கிளென்சிங் தி எக்கானமி, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துகின்ற முயற்சியில் அந்த பெரிய வேலையில் நம்ம இறங்கியிருக்கிறோம். இப்போ எவ்வளோ அந்த ஏன்னா 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸ் இஸ் ஆன், டிஜிட்டல் எக்கானமியாக மாறி இருக்கும். இன்றைக்கி பா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பல 100,000 உயர்ந்திருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம், அவங்களாம் இனிமேல் வெறும் நோட்டை ரூபா நோட்டை வச்சு வியாபாரம் பண்ணவங்கலாம் இப்போ டிஜிட்டலைசேஷன் மாறுறாங்க. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் உயர்ந்திருக்கிறது, இப்போ ட்ராக் பண்ண முடியுதும் பணம்லாம் எங்கெங்கே யார் யார் எப்படி பண்ணுறாங்க. இந்த போராட்டங்களுக்கு மறுபடியும் வரேன். இந்த போராட்டங்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்க யார் அப்படின்றது வந்து அவங்க அணிஞ்சிருக்க உடையை வச்சே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிரதமரே சொல்கிறாரு. அது வந்து அது எப்படி இதை எடுத்துக்கிறது சார்? இல்லை என்ன கான்டெக்ஸ்டில் சொன்னார்ன்றீங்க? இல்லை இல்லை, போ யாரெல்லாம் போராடுறாங்க, ஏன்னா வந்து ஜிகாதிகள் மாவோயிஸ்டுகள் அப்படின்லாம் பல இது ஆளுங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது. இதில் வந்து அவங்க உடையை வச்சே சொல்லலாம் யார் போராடுறாங்க அப்படின்றத வந்து எப்படி எடுத்துக்கிறது வந்து? அவர் எந்த கான்டெக்ஸ்டில் சொன்னார் என்ன, நான் நிச்சயமாக அதை கவனிக்கலை. எப்போ சொன்னார்ன்னு நீங்கள் சொல்லணும் எனக்கு. ஆனால் வந்து போராட்டக்காரர்கள் யாருன்னு நல்லாவே தெரியுது. இந்த நாட்டில் இல்லீகலாக உள்ளே வந்தவர்கள், அத்துமீறி இருப்பவர்கள் இந்த போராட்டத்தை பண்ணுறாங்க, கூட சேர்ந்துருக்குறாங்க. நம்ம பார்க்க முடியுது, எல்லா ஃபோட்டோஸ்லையும் நம்ம அதை பார்க்க முடியுது. இந்த மாதிரி ரோஹிங்கியாஸ் மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஈஸியாக பார்க்க முடியும். பங்களாதேஷி யார், பர்மாலேருந்து வந்தவங்க யாரும் உங்களை பார்த்தாலே தெரியாதா? நீங்கள் ஜப்பான்காரர் வந்தார்னா அவர் ஜப்பான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அந்த மாதிரி போராட்ட நடத்துல பெரும்பகுதி வந்து இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்துக்களும் பாருங்க, இந்துக்களும் போராட வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியாவில் இருக்க முஸ்லீமும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி தெரியுமா சொல்கிறோம், டெல்லியில் 70 colony இருக்குது, முஸ்லீம் காலனி, டென்ஸ்லி பாப்புலேட்டட் முஸ்லீம் காலனிஸ், அங்கே ஒன்றும் ஒரு போராட்டம் இல்லையே, ஒரே ஒரு இடத்துல நடந்தது. நீங்கள் பத்திரிகைகள் உடனே டெல்லி பத்திரிகைன்னு எழுதுறீங்க, ஒரு 100 பேர் உட்காந்தா டெல்லி பத்திரிகைங்கிறீங்க, 4 பேர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணால் சென்னை தமிழ்நாடே கொழுந்திட்டு எறியுதுன்னு நீங்கள் போடுறீங்க பத்திரிகை. அது உங்ககிட்ட இருக்கிற ஃபால்ட், எங்ககிட்ட இருக்கிற ஃபால்ட். அப்போயே சார் ஃபுல்லாக நெட் எல்லாம் கட் பண்ண, நான் ஒன்றும் கேட்கல சார். இங்கே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தூண்டும் பொழுது அது மக்கள்ங்கிற அந்த எமோஷன்ஸ் மக்கள்கிட்ட நேச்சுரலாகவே இருக்குது, மாணவர்கள்ட்ட மெம்பிச்சலாக இருக்குது. நீங்கள் எங்கெங்கோ நடந்த புகைப்படம்லாம், வெளிநாட்டில் நடந்த புகைப்படம்லாம் இங்கே போட்டு பண்ணுறாங்க, சமூக வலைத்தளத்தில் பார்த்துட்டு தானே இருக்கும். 70 இடத்துல நான் சொன்னேன், டெல்லியில் 70 colonies இருக்குது, இஸ்லாமியர்கள், டென்ஸ்லி பாப்புலேட்டர்கள் எங்கே ஆர்ப்பாட்டம் நடந்தாங்களோ அவங்களாம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே. இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு இமாம் புக்காரி டெல்லி சொல்கிறார் சார். இஸ்லாமிய தலைவர்கள் புரிந்து கொண்டவர்கள்லாம் எல்லாம் தான் சொல்கிறாங்க. நீ ஏன், நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்தியர்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்தியர்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் சொல்கிறது கிறிஸ்டியன் முஸ்லீம் இந்து எல்லாரும் தான் சொல்கிறேன், இந்தியர்கள் சொல்கிறது. நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சட்டத்துக்கு இங்கே வந்து உங்களை வெள்ளையேறிட்டுருவாங்கன்னா அதுக்கு அரசியல் காரணம் இல்லாமல் வேறு என்ன காரணம் அது? இலங்கை தமிழ் கூட இதில் எடுத்துகிட்டு வராங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் 103 தடவை இது வரைக்கும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க சார். இலங்கையில் இருக்கிற இங்கே இருக்கிற அகதிகள் இலங்கை தமிழர்கள் அவங்களுடைய சொந்த தாய் மண்ணுங்க, இலங்கை தாய்நாடு. அந்த தாய்நாட்டில் போய் அவங்கள வந்து கௌரவமாக அவங்கள இழந்த நிலத்தையும் அவர்களுடைய ஆலயங்களும் மீட்டு அவர்கள் கௌரவமாக தன்மானத்தோடு வாழ வைப்பீங்களா?
இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு கொடுத்துருங்கன்னு அவங்களே முதல்ல விரும்புகிறாங்களான்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் போய் அகதிக்கு முகாம்லாம் கேட்குறீங்களா, அவங்கள கேட்டு பாருங்கள். இன்றைக்கி சில பத்திரிகையில் வந்திருக்கு, நாங்கள் எங்கள் ஊருக்கு போனோம் தான் விரும்புகிறோன்றாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன, இவர்களுக்கு அங்கே இலங்கை இந்தியாவுடைய குடியுரிமை வழங்கினா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்க, கொலம்போவில் மலை இந்த இன்னும் கொஞ்சம் பேர் யாழ்ப்பாணத்தில் இருக்க தமிழர்களையும் இலங்கை அரசாங்கம் விரட்டி அடிச்சிடும் இந்தியாவுக்கு. அவங்க மண்ணில் அவங்க போய் இருக்கணும், அவங்க சொந்த மண்ணில் வாழ்கிறதான் சரியாக இருக்கும். ஆனால் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக வந்து மத்தியிலேருந்து பிஜேபி தான், அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, இலங்கை அரசிட்ட என்ன பேசியிருக்கு, அங்கே தொடர்ந்து இந்து ஆலயங்கள் இடிக்கப்பட்டு பௌத்த விகாரங்களாக மாற்றுறாங்க, தமிழருடைய நிலங்களை பறிக்கிறாங்க, அவங்க எந்த ஒரு தலைமையை வந்து சரியான தலைமை இல்லாமல் அவங்க திக்கற்று போயிருக்காங்க, அதை உறுதிப்படுத்துறதுக்கு மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு. 50,000 வீட்டை கட்டி கொடுத்துருக்குறோம் இந்த நரேந்திர மோடி அரசாங்கம். திருவிழாக்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 700 மீனவர்கள் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் கொல்லப்பட்டார்கள், இந்திய மீனவர்கள். இன்றைக்கி அந்த இந்திய மீனவர்களுக்கும் அந்த பாதிப்பு இல்லை, அங்கே இருக்கிற இலங்கை மீனவர்களும் அந்த பாதிப்பு கிடையாது. அங்கே நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் அந்த இதுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தார், பெரிய பிரம்மாண்டமாக. இங்கே இங்கேருந்து இவர் இருக்கும் பொழுது, மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது, அங்கே நடந்த காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் மாத்திரமில்லை, பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிற பியூன் கூட போகக்கூடாதுன்னு கருணாநிதி சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு பிரதமரும் போனாருங்கிறது மாத்திரமில்லை, யாழ்ப்பாணம் போனார் பிரதமர். இப்பொழுது இந்த 5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 12,000 தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் திரும்பி இருக்கிறாங்க, தாயகம் திரும்பி இருக்கிறார்கள். இன்றைக்கி வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ பிரைம் இவர் வரும்பொழுது, ராஜபக்சே இங்கே வரும்பொழுது, இன்னும் சப்சிக்வெண்ட்டாக இன்னும் ஃபர்தர் வீடுகளை கட்டி கொடுக்க பற்றி பேசியிருக்கிறாரு. நம்முடைய மீனவர்களுடைய அந்த படகெல்லாம் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லா தான் போயிட்டுருக்கேண்ணே, அதனால் சொல்கிறேன், நாங்கள் நல்லா தான் செஞ்சிட்ருக்குறோம். போராடுறவங்களை வந்து அவங்க ஜனநாயகபூர்வமாக போராடுறாங்க, வன்முறை வந்து நிச்சயமாக யாருமே ஏற்றுக்க முடியாது. ஆனால் போராடுறதே ஒரு நமக்கு நம்ம கொண்டு வர ஒரு சட்டத்துக்கு எதிராக போராடுறாங்க அப்படிங்கிறதுனாலே வந்து அதை வந்து ஒரு விரோதமாக பார்க்குறது, அது வந்து அதை எப்படி ஏற்றுக்க முடியும் தெரியல. சமீபத்தில் ஒரு நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் வந்து போராட்டத்துக்கு போகிறவங்களாம் சைட் அடிக்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான இதெல்லாம் சொல்கிறாரு. ஒய்ஜி மகேந்திரன் அவசியம் கேளுங்க, அவர் எங்கள் கட்சி உறுப்பினரில், நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. எப்படி இருந்தாலும் எது ஏன் கொச்சைப்படுத்துவது, நான் எதுவும் நான் தான் முதலே சொல்லிட்டேன், எல்லாருக்குமே போராடுகின்ற உரிமை இருக்குது, அதில் யாரும் க்வெஸ்சன் பண்ணவே இல்லை. அது வன்முறையாக மாறும்போது தான் பிரச்சனை வருதுன்னு நான் சொன்னேன். பின்னாடி யார் தூண்டுகிறார்களோ அதனுடைய நோக்கம் என்னங்கிறது தான் என்னுடைய க்வெஸ்சன். இன்றைக்கி நடந்த அத்தனைக்குமே நீங்களே பார்த்தீங்க, சமூக வலைதளங்களில், ஒரு காலேஜில், யாரோ ஒரு பத்திரிகையாளர் தான் எதுக்காக போராடுறீங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு சொல்லவே தெரியல பாவம். எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள் நான் வந்து சோஷியல் மீடியாவில் தலையில் தொப்பி போட்டிருக்கிறாங்க, நான் இஸ்லாமிய இளைஞர்கள் நினச்சிக்கிறேன். அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களெல்லாம் வெளியே தேத்துருவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. ஸோ என்ன மாதிரி பாய்சன் நீங்கள் புகுத்துறீங்க, அது உண்மையா? நான் என்ன சொல்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கட்சியில் வழக்கறிஞர் இல்லையா, இவ்வளோ பெரிய வழக்கறிஞர்கள் படித்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்க நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம். அதெல்லாம் இவருக்கு தெரியாதா, ஸ்டாலின் படிக்கலையா? அப்போ ஸ்டாலின் இப்படியே பேசுவார்னா அந்த சப்ஜெக்டே அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். தயவு செஞ்சு ஒரு நல்ல யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சப்ஜெக்டை, தெரியாமல் இப்படி பேசாதீங்கன்ற. அப்போ எல்லா இளைஞர்களை தூண்டி விடுவதோட காரணம் அல்லது உண்மையை சொல்லி இருந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். விவாதம் கூடாதுன்னு சொல்ல பார்லிமெண்ட்டில் விவாதிச்சிருச்சு சார், எங்களை பற்றி நீங்கள் சொல்லவே முடியாது. பாராளுமன்றத்திலேயே, ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் பல மணி நேரம் விவாதம் நடந்தது. விவாதம் வைக்கோ மாதிரி ஒரு எம்பி இருக்கிற கட்சியெலாம் பேசினாங்க, அவர்களுக்கெல்லாம் பேச வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பார்லிமெண்ட்டில் எல்லாம் உறுப்பினரும் பேசினாங்க பல மணி நேரம், அதுக்கப்புறம் தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் எல்லாம் இதெல்லாம் பேச முடியுமா எங்களை? எமர்ஜென்சியில் எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் ஜெயிலில் உட்கார வச்சுட்டு 42nd Amendment எமர்ஜென்சிக்கு பிறகு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து இந்தியா மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த வார்த்தை நம்முடைய முகவரியில் சேர்த்ததே அந்த 47 Amendment தான், 75 யாரை வச்சு சேர்த்தீங்க? எல்லா எதிர்கட்சிகளும் உள்ளே உட்காந்துருந்தாங்க தலைவர்கள்லாம், உங்கள் ஆட்சி உங்கள் எம்பிக்களை மட்டும் வச்சுட்டு பார்லிமெண்ட்டை நிறைவேற்றி விட்டு நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்களா? ஒரு மெம்பர் எதிர்கட்சி தலைவரோட பேச விட்டுருக்குறோம் நாங்கள். அதனால் இது மக்கள் ஜனநாயகத்தில் பாராளுமன்றம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எஸ், அதையும் சேலஞ்சு பண்ணலாம், பண்ணுங்கள். நீதிமன்றம் இருக்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது போட்டுட்டோம், விவாதிப்போம். நீதிமன்றத்துலேயும் எங்களுடைய நிலைப்பாடை வந்து சொல்கிறோம், கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் கோர்ட்டை. எது சட்டத்துக்கு புறம்பாக இங்கே நடந்துருக்கு? நான் இப்பவும் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் நீங்கள் எத்தனை தடவை ஆர்ப்பாட்டம் போராட்டணும் போது என்னுடைய வாயில் அது தவறுன்னு வராது. ஆர்ப்பாட்டம் பண்ணது எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஏன் நாங்கள் பண்ணல இல்லையா எதிர்கட்சியில், நிச்சயமாக பண்ணோம். அவங்களும் பண்ணட்டும், வேண்டான்னு சொல்லலை, வன்முறை ஆகாமல் பார்த்துக்கோங்க தான் எங்களுடைய. மக்கள் மன்றத்தில் நாடு முழுக்க இன்றைக்கி 100,000,000 பொதுக்கூட்டங்கள் போட போகிறோம், மக்கள் மத்தியில் போய் சொல்ல போகிறோம். எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் நாடு முழுக்க எல்லா முக்கிய நகரங்களில் பேச போகிறோம். நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல தான் போகிறோம். கேள்வி எவ்வளோனா கேளுங்க, பதில் சொல்ல தயாராக இருக்கோம் நாங்கள்.
இப்போ வந்து மூன்று நான்கு மாநிலங்கள் வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் பேசியிருக்காரு, நாங்கள் வந்து வெறும் பேரணி ஆர்ப்பாட்டம் வந்து நிறுத்த மாட்டோம், இன்னும் மிகப்பெரிய அளவில் போராட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து போராட்டம் வந்து தொடர்றதுக்கான அறிகுறியாக தான் இருக்குது. இதனால வந்து அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குறதுக்கோ அல்லது பின்வாங்குறதுக்கோ அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பே இல்லை. இது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்து எடுத்த முடிவு. உங்களுக்கே தெரியும், சட்டம் தெரிந்த அத்தனை பேருக்கும் தெரியும், இது சென்ட்ரல் ஆக்ட். இதில் மாநில நிர்வாகம் பண்ணுற வேலை எதுவும் இல்லை. இது சென்ட்ரல் ஆக்ட் இது. அதனால் வந்து சட்டம் தெரிந்த அத்தனை பேருக்குமே தெரியும், சிட்டிசன்ஷிப் ஆக்டு சென்ட்ரல் ஆக்ட். மாநிலங்கள் நினச்சி பண்ணுற விஷயம் இல்லை. இந்த நாட்டுடைய குடியுரிமை பெற்று யார் குடிமகனாக இருக்க வேண்டும், யாருக்கு குடியுரிமை வழங்க வேண்டுங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணும். அதனால் இந்த சட்டத்தில் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லதான் சும்மா அரசியலுக்காக, அது அவங்களுக்கு அந்த பவர்ஸ் கிடையாது முதல்ல.